இந்த வீடியோவை வழங்குவோர் நம்ம கடை நம்ம ஊர் கடை நம்பி வாங்க சங்கரன் கோவில் கோவில் வாசலில் ஈஸ்வர் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். கோவத்துல வார்த்தையை விட்டுற கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னு நமக்கே தெரியாது. கோவம் எல்லாம் குறைஞ்சு பொறுமையா யோசிக்கும் போதுதான் இந்த வார்த்தைலாம் நாம ஏன் தேவையில்லாம பேசணும் அப்படின்னு தோணும். ஆனா விட்ட வார்த்தையை நம்மளால என்னைக்குமே மாத்த முடியாது. நம்ம வாழற இந்த வாழ்க்கையில நம்ம பேசுற வார்த்தை ரொம்பவே முக்கியம். வார்த்தைக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய சக்தி இருக்கு. அதுவே நம்ம தப்பா கையாண்டோம் அப்படின்னா மத்தவங்களை காயப்படுத்துற ஆயுதமாவும் வார்த்தைகள் மாறும். எப்பவுமே நெகட்டிவா பேசுற நபர்களை நம்ம கொஞ்சம் தள்ளியே வைக்கணும், ஏன்னா அவங்களோட வைப்ரேஷன் நம்மளை தொத்திக்க நிறைய சான்சஸ் இருக்கு. நமக்கும் அதே மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள், அதன் மூலமா எதிர்மறை வார்த்தைகள் நமக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பை உண்டாக்கும். அதனால எது நடந்தாலும் நேர்மறை வார்த்தைகள் நேர்மறை சிந்தனைகளை உண்டாக்க பழகணும்னா கண்டிப்பா நடக்கிற விஷயங்களும் நல்லதாவே நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சுட்டு டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு நீங்க இந்த டேப்லெட்டை தவறாம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே பேஷண்ட் டாக்டர் கிட்ட, எவ்வளவு நாளைக்கு டாக்டர், நான் சாகுற வரைக்கும் இதெல்லாம் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு டாக்டர், நீங்க வாழற வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சாகும் வரை வாழும் வரை, இந்த ரெண்டு வாக்கியங்களுமே ஒரே பொருளை குறிச்சாலும் இந்த சாகும் வரை அப்படின்றது ஒரு நெகட்டிவ் ஃபீலை கொடுக்குது, பயத்தை கொடுக்குது. ஆனா வாழும் வரை அப்படின்ற சொல் ஆறுதலோட சேர்த்து ஒரு பாசிட்டிவ் ஃபீலை கொடுக்குது. சொற்கள்ல என்ன இருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தானே இருக்கு அப்படின்னு வாக்குவாதம் பண்ணாலுமே சில வார்த்தைகள் மனசை ரணப்படுத்தும், சில வார்த்தைகள் எவ்வளவு பெரிய நோயை கூட குணப்படுத்தும். இந்த இடத்துல கவிஞர் வாலி சொன்ன விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்பவனும் தேக்கு விற்பான் அப்படின்னு அருமையா ஒரு தத்துவத்தை சொல்லியிருப்பாரு. நீ எதுக்குமே லாயக்கு இல்ல, உருப்பட மாட்டே, இது உனக்கு செட் ஆகாது அப்படின்னு எதிர்மறை வார்த்தையால திட்டுறது மூலமா ஜெயிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேரு அவங்க முயற்சிக்கிற விஷயத்துல நம்பிக்கையை இழந்து தோக்க சான்சஸ் இருக்கு. இதுக்கு மாறா நீ நல்லா வருவ, போராடிட்டே இரு, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத, உனக்கு பக்கபலமா நான் இருக்கேன் அப்படின்னு நேர்மறை எண்ணத்தை ஒருத்தர்கிட்ட விதைக்கும் போது தோல்வியோட விளிம்புல இருக்க ஒருத்தர் கூட வெற்றி கனிய கண்டிப்பா எட்டி பறிப்பாரு. வார்த்தைகளுக்கு அவ்வளோ வலிமை இருக்கு. அதனால நம்ம பேசுற வார்த்தைகள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். அடிச்ச அடி கூட மறந்து போயிடும், ஆனா பேசின வார்த்தை மட்டும் கடைசி வரைக்கும் மறக்காம மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதனால மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பேசாம அதுக்கு மாறா நல்லதா நாலு வார்த்தை பேசுங்க. அதுவே மத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை தரும். மொத்தத்துல நீங்க யாருன்னு நீங்க பேசுற வார்த்தைகள்ல தான் இருக்கு. அப்புறம் கெட்ட வார்த்தைன்னு தனியா எதுவும் இல்ல, மத்தவங்க மனசை காயப்படுத்துற எல்லாமே கெட்ட வார்த்தை தான். செய்யற செயல்ல எவ்வளவு கவனம் தேவையோ அதே கவனம் பேசுற வார்த்தையிலயும் வேணும். இந்த வீடியோவை வழங்கியோர் ஈஸ்வர் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். அனைத்து கம்பெனி மொபைல்களும் முன்னணி கம்பெனிகளின் ஸ்மார்ட் டிவி, ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்தும் வாங்கிட ஈஸ்வர் எலக்ட்ரிக்கல்ஸ் கோவில் வாசல் சங்கரன் கோவில். இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க சூரியன் FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.